பெண்களுக்கு தாலி வாங்கி கொடுத்த கட்சி அதிமுக எனவும், தாலியை அறுத்த கட்சி விடியா திமுக எனவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் பேசிய அவர், அதிமுக என்றைக்கும் தன்மானத்தை இழக்காது எனவும் தெரிவித்தார். கடமா துரத்திய கானுரை வேங்கை இடம் வீழ்ந்து உண்ணாதிருக்கும், இடமுடைய வானகமும் கையடினும் வேண்டாம், வீழ்தியோர் மானம் அறிந்தவரின் காட்டிலே வசிக்கப்படுகின்ற வேங்கை தன்னுடைய பசியை போக்குவதற்காக காட்டிலே இருக்கின்ற மத யானைகளை அடிக்குமாம். அப்படி அடிக்கப்படுகின்ற மத யானைகள் இடதுபுறமாக விழுந்தால் திங்காதாம், வலதுபுறமாக விழுந்தால்தான் திங்குமான். அதை தான் நாளடியார் வானலாவிய செல்வங்கள், வானலாவிய அந்தஸ்து, வானகமே உயின் கையில் அடக்கம் என்றும் சொன்னாலும் கூட மானத்தையும் ஈனத்தையும் இழந்துவிட்டு தன்மானம் உள்ள தமிழன் எவனும் வரமாட்டான் என்று நாளடியார் அன்றைக்கே சொல்லிவிட்டு போயிருக்கார். இப்படிப்பட்ட நாதாரிகளாக இருக்குன்னு சொல்லி தான் சொன்னாரோ இடமோ தெரியல. என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அருமையினர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரவுடைய தொண்டர்கள், நாங்கள் என்றைக்கும் தன்மானத்தை இழக்க மாட்டோம் என்பதனை இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு கனிமொழி அம்மா அது சொல்லிச்சு, நல்லா மன முன்னாடி பேசணும்லாம் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள், மது ஒயின் ஷாப்பாக மூட மாட்டீங்களான்னு எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களும், எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகளை தாய்மார்களுக்கு தாலி வாங்கி கொடுத்து பழக்கவிட்டார்கள் திருமண திட்டத்தினராக. ஆனால் அப்படி நாங்கள் தாலி வாங்கி கொடுத்த கட்சி அதிமுக. ஆனால் அந்த தாலியை 65 பேருடைய தாலியை கள்ளக்குறிச்சியிலே அறுத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் அவர் தங்கச்சி கனிமொழி என்பதனை இந்த நேரத்திலே நான் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்.